இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் உண்டு, நிச்சயமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே தரும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தேவன் நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23 லூக்காஸ் விசேஷம் 31-42 வரைக்கும் ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். நம்முடைய ஜபம் என்ன? இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய வேண்டுதல் என்ன? ஆண்டவரே, நான் உம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். எப்போதும் உங்கள் நினைவில் நான் இருந்துட்டேன்னா என் வாழ்க்கை ஏதோ ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறிவிடும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். 115 சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற மேலான அதிகாரங்களுக்கு உட்பட்டவருடைய சிந்தனையில் நாம் இருப்பது அதை ரொம்ப பெருமையாக யோசிக்கிறோம். அதை காட்டிலும் சர்வ சிருஷ்டிக நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவில் நாம் இருக்கிறோம். அவருடைய நினைவில் நாம் இருக்கிறதுனால தான் குடும்பம் மறந்த போதும் தேவன் அரசாளக்கூடிய ராஜாவாக அதிபதியாக கத்து நிறுத்தி வைத்தார். அவருடைய நினைவில் நாம் இருக்கிறபடினால தான் சிறைச்சாலையின் அனுபவங்கள் வந்த போதும் அந்நிய தேசத்தில் நுகங்களை முறித்து அரசனாய் கத்து நிறுத்துகிறார். அவருடைய நினைவில் இருக்கிறபடினால தான் எல்லா சூழல்களுக்கு மத்தியிலையும் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார். நாம் அவருடைய நினைவில் இருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீ ஆண்டவர் சொல்கிறார், ஏ மகளே, என் மகனே, நீ என்னுடைய சிந்தனையில் இருக்கிறார், எப்போதும் என் நினைவில் இருக்கிறார். நீங்கள் அதை எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை ஜெபிக்கணும். அவருடைய நினைவில் மாத்திரம் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதே போல் இன்னொரு ஜபம் இன்னைக்கு சகைவ போல நான் இன்னைக்கு உங்களை பார்க்கணும். நான் உம்முடைய நினைவில் நான் வருவது மாத்திரமல்ல, நான் உம்மை பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப தேவை. உம்மை நான் பார்க்கணும். இவனுக்கு ஒரு ஆசை மரத்து மேலே ஏறினா இயேசு நின்று அண்ணாந்து பார்க்குறாரு. இவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு ஆசையை கர்த்தர் பார்க்குறார். உங்களுடைய ஆசை என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும், நான் உம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். உங்கள் பார்வை மாத்திரம் என் மேலே பற்றுச்சு, அடைக்கப்பட்ட நீரூற்றுகள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும், மாறாவின் கசப்புகள் மதுரமாக மாற ஆரம்பிக்கும். எனக்கு நீர் தேவை, நான் உம்முடைய நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும். என்னை நினைத்தரணும். என்னை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், என் வாழ்க்கை மாறிடும். ஜெபிப்போமா, ஆண்டவரே என்னை நினைத்தரணும், என்னை நினைத்தரணும், அடியனை நினைத்தரணும். என் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும், எதுவும் உங்களுடைய பார்வையில் மறைவாக இல்லை. என்னை நினைத்தரணும், என்னை கண்ணோக்கி பார். உங்களுடைய சிந்தனைகளில் நான் எப்போது இருக்கணும், அதுதான் என்னுடைய பிரதானமான தேவை, அதுதான் என்னுடைய பிரதானமான மேன்மை. அதையே வாஞ்சிக்கிறோம், அதையே நாடுகிறோம். கர்த்தர் கிருபைக்கு முழுமையாக விட்டு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்தும்.